ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இனிமேல் ஃபுல் டே வார்பிஜி எபிசோட் டோவில் தான் மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே ஹீரோக்கும் ஒன்றுமே புரியல அந்த உண்மையை கேட்டோன்னே எல்லாருமே அங்கே அமைதியாகிறாங்க அந்த இடமே மயான பூமியாக கிடக்குது அங்கே டெஸ்ட்லாம் அவன் சொல்கிறாரு ஹே ஹீரோ உனக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு போல அவ்வளோதான் உனக்கு கொல்ல வேண்டிய நேரம் இதுதான் தான் ஆனால் நீ கவலைப்பட தேவையில்ல என்னோட லைட்னிங் எபிலிட்டி அது வந்து அட்டாக் பண்ணி உனக்கு கொல்லும் தெரியுமா தெரியுமான்னு

அங்க பயந்துனா இருக்கான் அவ்வளவுதான் என்னோட நிலைமை காலி செத்த இதுதான் என்னோட எண்டு போல இந்த கேக்யூ கேம்ல நான் அவ்வளோதான் சாக போறேன் ஆனா இதுலயே என்ன ஒரு குடும்பனா நான் செத்துட்டேன்னா அவ்வளோதான் என்னோட கான்சோல் கேம் அது வந்து வெளியில அப்படி வெடிச்சிடும் அங்க டெஸ்ட்ல அவன் அப்படியே குத்திடுறாரா திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல என்னதுடா ஆச்சு அப்படின்னு முன்னாடி பாக்குறான்னா அங்க அலிஷியா தான் அந்த குத்தை வாங்கியிருக்கா அச்சோ பாவம் இந்த பொண்ணு வந்து அவனுக்காக சேக்ரிஃபைஸ் பண்ணிருக்கு அலிஷியா நீ வந்து என்ன பண்ணிருக்க அது என்ன காப்பாத்த போய் நீ எந்து போயிட்ட நான் அந்த அளவுக்கு ஒத்த இல்லையே அங்க அலிஷா கிட்டயும் அவன் போய் சொல்றான் நீ வந்து எதுக்கு இப்படி பண்ண நான் வந்து என்ன நினைச்சேனா நீ வந்து என்ன கொலை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறான்னு நினைச்சேன் இல்ல என்னோட அண்ணன் அவன் வந்து என்னோட கனவுல வந்தான் அவன் சொன்னான் இந்த மாதிரி அவனை மனுச்ச விட்டு அதனால்தான் இந்த மாதிரி நான் உன்னை அணிக்க மன்னிச்சிட்டேன் அதுக்கும் மேல நீ சிட்டி கார்டுல வந்து சேர்ந்தியா அதனால எனக்கு ரொம்பவும் கவலையா இருந்தது அதனால உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் இங்க வந்தேன் ஆனா அணிக்கு அணிக்கு வந்து நீ சொன்னல ஒரு வார்த்தை நீ வந்து என்கூட வாழணும் என் கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னல அந்த மூமெண்ட் அந்த மூமெண்ட் வந்து என்னால மறக்கவே முடியல அன்னைக்கு எப்படி தெரியுமா எனக்கு ஃபீல் ஆச்சு ஏதோ அந்த உலகத்திலேயே நான் தான் ஹாப்பியஸ்ட் கேர்ளா இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இல்ல இல்ல நீ வந்து அப்படி எல்லாம் சொல்லாத நீ வந்து என் கூட இருக்கணும் இல்ல ஹீரோ இந்த மாதிரி எங்களோட டைம் அவ்வளவுதான் முடிவுக்கு வருது எங்க ரெண்டு பேரோட லைஃபையும் நீ தான் சேர்த்து வாழ போற ஹீரோ அதனால நல்லா வாழு ஓகேவா இப்படி சொல்லிட்டு அலிஷியா வந்து அங்க எந்த போயிடறாளா இதனால ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான் ஏ ஹீரோ உங்களோட கான்வர்சேஷன் முடிஞ்சுதா உங்களை நான் சென்ட் பண்ண ஏத்துக்கே ஒன்னியை நான் சென்ட் பண்றேன் கவலைப்படாத சரியா எனக்கு ஒரு டவுட் இந்த மாதிரி எம்பிசி கேரக்டர் எந்த போனா அவங்க திரும்பவும் வர வாய்ப்பு இருக்கா இல்ல இதுக்கு மேலே உங்களால வர முடியாது இது ஏன் மாறவே மாறாது இந்த ரியல் லைஃப்லயும் இதே மாதிரி இந்த கேக் யூ கேம்லயும் இதே மாதிரி தான் இருக்கு இது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு ஆனா நான் என்ன பண்றது இது வந்து வெறும் ஒரு கே க்யூ கேம் தான் இதுக்கு நான் வத்தப்படக்கூடாது ஆனா இருந்தாலும் இது வந்து ரியல் தான் ரியல் லைஃப்னா நான் என்ன நீ உனக்கு காட்டணும் ஏய் பொலம்னது போதும் உன்னை நான் கொள்ள வரேன் அங்க டெஸ்ட்லாம் அவன் கொல்லான்னு வருவாரா திடீர்னுட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல டார்கெட் வந்து மிஸ் ஆயிடுது எப்படி எப்படி வந்து தப்பிக்கிறான் இது வந்து ஒரு கோ இன்சிடென்ட் தான் நினைக்கிறேன் இனிமேலும் இவனால தாப்பிக்க முடியாது திரும்பவும் டெஸ்ட்ல அவரோட மோ யூஸ் பண்ணுறான் பண்றாரா ஆனா அசால்ட்ட ஆளு பிளாக் பண்ணிட்டு தப்பிச்சிடறான் திரும்பமா என்னோட லைட்னிங் பிளேட் டிஸ்பேர் இந்த அட்டாக் அவன் தான் தப்பிக்கிறான் எங்க ரியனோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான் ஹே நீ வந்து எப்படி பண்ணனு எனக்கு தெரியல நான் அது பாக்குறதுக்கு ரொம்ப ஆசமா இருக்கு ஏதோ நீ ஒரு ஹீரோ மாதிரி நடந்துக்கிற சரி சரி போதும் நான் வந்து ஒரு ஃபைட்டுக்கு நடுவுல இருக்கேன் உங்க ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல இதுதான் அந்த காமோய் சொன்ன ட்ரிக்கோ இப்ப சீன் பாஸ்ட்டுக்கு போது காமோய் என்ன ட்ரிக் சொன்னான்னு காட்டுறாங்க ஹே லூ சார் நீ வந்து இந்த ட்ரிக்கை கேட்க வந்திருக்கனா இந்த ட்ரிக்கை பத்தி நான் சொல்றேன் ஆனா இந்த ட்ரிக் வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது இது சில டைம் ரியல் லைஃப்லயும் சரி ஆர் பி ஜி கேம்லயும் சரி ரெண்டுத்திலயும் ஒர்க் ஆகும் ஆனா உனக்கு ஒரு கொஸ்டின் வரலாம் அதாவது இது ரெண்டுத்திலயுமே ஒர்க் ஆகுதுன்னா எதுக்கு யாருமே வெளியில இது யூஸ் பண்ண மாட்டாங்க அதோட பதில நானே சொல்றேன் இந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பைத்தியக்காரங்க அவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது ஏன்னா அவங்க கிட்ட பவர்ஸ் எல்லாம் இருக்கு அது என்ன பவர்னே தெரியாம வச்சுன்னு இருப்பாங்க உண்மையான பவர்னா என்னன்னு தெரியுமா அதாவது ஒரு ஓல்டான ஃபீலிங்ஸ் எதையோ உனத்த சாதிக்கணும்னு ஒரு வெறி அது உனக்குள்ள அப்படியே பரவணும் அது அப்படியே ஊறணும் உனக்குள்ள அது ஒண்டி வந்துச்சுன்னா அவ்வளவுதான் எதையுமே சாதிக்க முடியும் உன்னோட ரியல் லைப்லயும் இந்த விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் ஆனா இது அவளுக்கும் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டேன் இது ஒன்னும் ட்ரிக் இல்ல இதுதான் ரியாலிட்டி ப்ரெசண்ட்டுக்கு வந்து அங்க ஹீரோ பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் இவன் இவனால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது இவனுக்கு சுவாட கூட ஹேண்டில் பண்ண முடியாது அங்க டெஸ்ட்ல அவன் பயங்கரமா தாக்குறாரா அதுல இருந்தும் ஆளு தப்பிக்கிறான் இவனால எப்படி டச் பண்ண முடியுது இவனுக்கு ஸ்வாட்மேன்ஷிப் கூட பேசிக் கூட தெரியாது ஆனா அப்படி இருந்தும் இவனுக்குள்ள என்ன வெறி வந்தது இப்படி தாக்க ஆரம்பிக்கிறான் அங்க ரீனலா ஒரு மாதிரி ஷாக் ஆவுறா இவன எவ்ளோ பயங்கரமா ஃபைட் சொல்றான் இந்த மாதிரி ஸ்பீட்ல ஃபைட் பண்ணி நான் பார்த்ததே இல்ல ஏன் இவன் நகர்றது கூட என்னோட கண்ணுக்கு தெரிய மாட்டுது இவன் எப்போ இதெல்லாம் கத்துக்கணும் இவன் இதெல்லாம் பண்ணும் போது எங்கேயோ நான் பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது காமோயும் இப்போதான் சண்டை போடுவான் அப்படிதான்டா ஹீரோ உன்னால முடியும் அவனை வந்து குன்னு அப்படியே அங்க புதைச்சிரு அவனை புதைச்சக்கு அப்புறம் என்ன மேரி பண்ணிக்கோ அவ்வளவுதான் நீ உன்னாலும் ஜாலியா இருக்கலாம் அதுக்கப்புறம் என்னது நான் வந்து இவ்வளவு மேரி பண்ணுமா இவன் வந்து ஹார்டா தான் இருக்கா அதுக்கும் மேல இவ கிட்ட எல்லா விஷயமும் இருக்கு இருந்தாலும் இவன் அந்த அளவுக்கு ஸ்பீட் எல்லாம் ஒண்ணும் இல்ல இதுக்கப்புறம் அவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் தாகும் போது ஏதோ ஒரு பொருள் அப்படியே பறந்து போது அங்க ஹீரோவும் டெஸ்லாவோட வயிற்றுல குத்திடுறான் ஆனா இப்பதான் அவங்களே நோட்டீஸ் பண்றாங்க அங்க ஏதோ ஒரு விஷயம் பாந்து போச்சுல அது இவனோட கத்தியோட உடஞ்சு போன பகுதி தான் இதை பார்த்து டெஸ்லா ரொம்ப சிரிக்க ஆரம்பிக்கிறாரு ஹே ஹே பாத்தல இந்த மாதிரி உன்னோட கத்தி அது கூட உனக்கு கை கொடுக்கல அட இந்த மாதிரி நேரத்துல இது நடக்கணும் இப்போதான் எனக்கு பவர் கிடைக்க ஆரம்பிச்சது அதுக்குள்ள எதுக்கு இந்த கேம் வந்து இப்படி எனக்கு பண்ணுது கடைசி தான் இந்த கேம் வந்து சொதப்பி விடுது இந்த மாதிரி நான் சேர்த்துட்டா அவ்வளவுதான் முக்கியமா இந்த கேமோட கவுன்சல் அது வந்து வெடிச்சிடும் அதுக்கு அப்புறம் என்கிட்ட கேம் இருக்காது அங்க அவன் தாக்கலான்னு ஒரு வரா இப்ப வேற ஒரு சீனை காட்டுறாங்க இங்க மார்ட்டின் வேற இருக்கான் ஹே ஹீரோ பாத்தே ரொம்ப நாளாச்சு என்ன இடம் இது நான் வந்து செத்துட்டேனா என்ன செத்துட்டேன்னு நினைக்கிறேன் பர்ஃபெக்ட் தான் ஆமா மார்டின் உன பார்த்தே ரொம்ப நாளாச்சு ஏதோ நான் செத்துட்டு இங்க வந்து உன்னை சந்திக்கிற மாதிரி இருக்கு ஆனா என்ன ஒரு கேட்ட செய்தினா இந்த மாதிரி என்ன காப்பாத்த போய் நம்ம அலிஷாவை வந்து எந்து போயிட்டா நானும் அங்க எவ்ளோ சண்டை போட ட்ரை பண்ண இருந்தாலும் டேஸ்ட்லாம் வந்து எனக்கு கொண்டுட்டாரு நல்லாவே எனக்கு புரியுது என்னன்னு பரவாயில்ல நீ வந்து உன்னோட பெஸ்ட குத்திருக்கிய அதுவே போதும் தான் என்னை மன்னிச்சிருமாட்டேன் அதே டைம்ல ரொம்ப நன்றி நீ வந்து கவலைப்படாத ஹீரோ நான் வந்து உன் கூட இப்போ வந்தால் நல்லா இருக்கும்ல உனக்கு நீ என்ன சொல்ற எனக்கு வந்து புரியல நீ வந்து மறந்துட்டியா என்ன ஏன்னா நீதானே சொன்ன இந்த மாதிரி நான் கூட ஜாயின் பண்ணுன்னு ஆமா நான் வந்து சொன்ன உன் கூட ஜாயின் பண்ணுன்னு அப்போவா இந்த டைம் நம்ம ஒன்னாவே இதை செய்யலாம் இதுக்கப்புறம் சீன் பிரசென்ட்கொடுத்தா அங்கே அவனும் தாக்கலான்னு வந்திருப்பான் ஆனா திடீர்னுட்டு பார்த்தா அவர் நிக்கிறாரு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த ஸ்வார்டு மேலே ஏதோ ஒரு சுவார்டு உருவாயிருக்கு அந்த சுவார்டு அந்த கோல்டன் ஷோடு மேல பட்ட செகண்டே அந்த கோல்டன் ஸ்வார்டு சளி சளியான்னு ஒரு ஆரம்பிக்குது இது என்ன சோடா இது என்ன அன்ஹோலியா இருக்கிற சோடா இருக்கு இது கண்டிப்பா கேசால உருவாக்குன சுவாடு தானே இத நீ எங்க இருந்து கொண்டு வந்த இந்த மாதிரி சுவாடா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல என்னோட கோல்டன் சுவாடியை நீ உடச்சிட்ட அங்க ஹீரோக்கும் இப்போதான் புரிய ஆரம்பிக்குது அட இது என்ன மூமெண்டா இருக்கு இது ஒரு ஹீரோயிக்கான மூமெண்ட் போல எனக்கு மாட்டின் நீ வந்து ஏதோ ஒன்னு பண்ணிருக்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி மாட்டின் டெஸ்லா இங்க கசா இருக்கிறதுனா இந்த சுவாடையில நீதா கசா இருக்க இப்போ நான் உன்னை கொள்ள போறேன் அது நீ என்னை போட்டு தள போறியா என் கிட்ட இன்னொரு சோடா இருக்கு இது யூஸ் பண்ணும் போது உன்னால என் கிட்ட கூட நெருங்க முடியாது போன வாட்டி ஏதோ நீ நெருங்கிட்ட இந்த வாட்டி உன்ன நெருங்க விட்டாதானே ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட எக்ஸ்ட்ரீம் லைட்னிங் டிஸ்பேர் இதுதான் என்னோட பெரிய மூவ் நினைச்ச அதுதான் உன்னோட பெரிய தப்பு ஏன்னா இதை விடவும் என்கிட்ட பலமான மூஸ் எல்லாம் இருக்கு எக்ஸ்ட்ரீம் லைட்னிங் அல்டிமா இந்த மூவ் யூஸ் பண்ணு வச்சுக்கேன் அவ்வளவுதான் உன்னை சளி சலியா நல்ல நோக்க முடியும் ஏ ஹீரோ நீ வந்து பாத்துருக்கணும்னு நினைக்கிறேன் வந்து எவ்வளவு பில்டப் பண்றனா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு பயங்கரமான மூவ் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ வந்து கவல சொல்லப்படாத இப்ப எனக்குள்ள நிறையவே நம்பிக்கை இருக்கு ஏன்னா இந்த கேம்ல நான் வந்து நிறையவே தாங்கிட்டேன் இந்த கேம் குள்ள வந்ததுல நான் நிறைய விஷயத்த கத்துக்கணும் அதுக்கும் மேல எனக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சது ஏன்னா ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு செகண்டும் இந்த கேம்ல சர்வே பண்றோம் பத்தியா அதுதான் மிகப்பெரிய வெற்றி நான் சொல்லுவேன் உங்க டெஸ்ட்ல அவரோட அட்டாக் லான்ச் பண்ணீங்கன்னே பயங்கர வேகமா வராரா நம்ம ஹீரோ பாக்க ட்ரை பண்றான் பார்த்தா அவரு கண்ணுக்கு தெரியறாரு எனக்கு தெரியறான் இப்போ என்னோட வாய்ப்பு இப்படி சொல்லி நிற்கும் போது என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் அப்படியே கேம் விட்டு வெளில வந்து பாத்தன்னு இருக்கான் ஏ நான் என்ன

உன்னை இப்படி தள்ளி உடனே யாருக்கு தெரியும் அது கூட ஒரு கொடுமை இல்ல என்ன ஒரு விஷயம் அந்த கேமையும் என்ன அப்படியே வெளில தள்ளிச்சு இந்த மாதிரி வெளியில போனேன் அதுக்கப்புறம் அந்த கேமிங் கான்சோல் அது சரி சரி ஹீரோ இந்த மாதிரி நீ ரெடியா இருக்கியா எனக்கு வந்து நல்லாவே தெரியும் ஒரு ஃப்ரெஷ்ஷான உன்னால பண்ண முடியாதுன்னு ஆனா நீ வந்து என்னோட மேல நீ என்னோட ஒரு நான் உனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் அதனால என்ன ரெடியா இந்த மாதிரி நான் யோசிக்கணும் கொஞ்சம் இன்னும் நீ சொல்ற இந்த மன் டைம்ல நீ வந்து குட் போறியா யாரையுமே அந்த கே கேம்ல எவ்வளவு தூரம் வந்து விளையாடி பார்த்ததே இல்ல மரியானா நான் வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ஏன்னா அதுக்கு நிறையவே நான் கஷ்டப்பட்டேன் ஏன்னா அந்த கேம் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல கொடுத்தது ஆனா இப்போ மோட்டிவேட்டா ஃபீல் பண்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இப்படி சொல்லிங்கன்னு ஹீரோவும் சைட்ல பாக்குறேன்னா அந்த ஸ்கிரீன்ல எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்டிங் இருக்கு ஆமா நான் ஒரே ஒரு மின்சார் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ல இந்த வார்த்தை இல்லையே இந்த காமோய் அவன் தான் இதை பண்ணிருப்பான் போல அதாவது நான் அந்த ட்ரிக்கை கத்துக்கணுக்கு அப்புறம் தான் இது வரும் போல ஹீரோவன் கிளிக் அடிக்கிறானா அந்த காமோ வந்து சொல்றான் ஹே பைத்தேகாரா உன்னோட கான் சொல்ல அப்படியே எரிக்க வச்சிட்ட போல நான் அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல உன்கிட்ட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் வாழ்றதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு ஆனா அப்படி இருந்தோ நீ போனேன் இருந்தாலும் உனக்கு என்ன தோணுது இப்போ உனக்கு இப்போ திரும்ப அந்த கேம் குள்ள போகணும்னு தோந்தா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் என் ஒரு வேர்டு இருக்கு சரிகிட்டேச்சு போய் பிச்சை எடு அப்போ ஆனா புதுசு உனக்கு கிடைக்கும் இவனை கேட்டாலே விருப்பா இருக்கு இவனா எதுக்கு தான் இதெல்லாம் சொல்றானோ ஹே ஹே நீ வந்து கோவப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது நீ கோவமா தேவையில்ல நான் ஒரு ட்ரிக் உனக்கு சொல்றேன் அதை யூஸ் பண்ணி உன்னால ஈஸியாவே திரும்பவும் லாகின் பண்ண முடியும் அதாவது நீ எங்க செத்து போனியோ அங்கே உன்னால திரும்ப வர முடியும் இன்னும் இவன் சொல்றான் அப்பனா இந்த கேம்ல லூ போல் கண்டிப்பா இருக்கும் போல இது ஒரு ரியலிசமா இருந்தாலும் நீ வந்து என்ன திரும்ப பண்ணும் ஒரு புது கான்சோல்ல ரீபூட் பண்ண ரீபூட் பண்ணக்க அப்புறம் உன்னோட பழைய கார்டேஜ் அந்த எரிஞ்சு போனதை அப்படியே இதுல சொருவு அடுத்த பத்து செகண்டுக்குள்ள நான் சொல்ற மாதிரியே நீ பண்ணனா உன்னால எங்க நீ எந்து போனியோ அங்கே உன்னால லாகின் பண்ண முடியும் நீ வந்து இப்ப கேட்டேன்னு தானே இருக்க அப்படி நீ கேட்டுன்னு நீ இதை சொல்லணும் அதை நீங்களே கேளுங்க be 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 நான் சொல்ற வார்த்தைய நீ அங்க இன்சர்ட் பண்ணக்க அப்புறம் சொல்ல அதுக்கப்புறம் நீ எங்க லாகின் பண்ணுமோ அங்க பண்ணிக்க முடியும் ஏன் உன்னால அந்த விஷயத்த மாத்த முடியுதா பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த வாட்டி நீ எவ்வளவு நேரத்துக்கு சர்வே ஆகுறேன்னு இப்படி சொல்லிட்டு ஆளு வந்து மஞ்ச போயிடறானா அங்க அவனும் அவ்வளவு சந்தோஷமாக்குறான் அவ்வளவுதான் என்னால திரும்பவும் லாகின் பண்ண முடியும் அவனை கண்டிப்பா தோக்கடிக்க முடியும் ஹீரோ நீ வந்து நல்லா தானே இருக்க எதுக்கு நீ பேச மாட்ட அதுவா காமயி வந்து என்கிட்ட ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கான் அதை ஒண்டி நான் யூஸ் பண்ணி ஒன் ஹவருக்கு முன்னாடி போயிட்டேன்னா என்னால அவனையும் தோக்கடிக்க முடியும் என்னோட அலிஷியா அவளையும் என்னால காப்பாற்ற முடியும் அதுக்கு நான் விரமா இத ஒண்டியும் சொன்னா போதும் ஆமா நீ வந்து இன்னும் வளர்ந்து இருக்க எனக்கு வந்து சத்தியமா புரியல உனக்கு பைத்தியம் கீத்தியம் போச்சுக்கிச்சா என்ன கண்டிப்பா டாக்டர் தான் கூப்பிடணும் போல இல்ல இல்ல நான் வந்து நல்லா தான் இருக்கேன் இதை வந்து என்கிட்ட கிட்ட காம இது ஒரு ட்ரிக்கா இதை வச்சு நம்மளால ஈஸியாவே ரீஸ்டார்ட் பண்ண முடியும் சரி நீ ரீஸ்டார்ட் பண்றனே வச்சுக்கோ ஆனா திடீர் நாம திரும்பவும் போட்டு தள்ளிட்டானா ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் எனக்கு வந்து அந்த ட்ரிக் நல்லாவே தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும்னு திடீர்னு அது ஒர்க் பண்ணாம போயிடுச்சுன்னா அதுக்கும் மேல நான் எந்த போயிட்டா தெரியும் நான் என்கிட்ட ஒரு வழி இருக்கு அதாவது ஒரே ஒரு மாசம் எனக்கு கூட அதுக்கப்புறம் நம்ம இந்த கேமை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கப்புறம் அவன் ஓட ஆரம்பிக்கிறான் அங்க ஓடும் போது சொல்றான் நான் எவ்வளவு விஷயம் பண்றேன் அதுவும் வேறமா இந்த ஒரு கேமுக்காக ஆனா நான் மந்தே மந்துட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஓடுறது அந்த விஷயம் வந்து எவ்வளவு பிடிக்கும்னு இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரானா அங்க கைடை அவன் சொல்றான் அம்மா நான் வந்து எதிர்பார்க்கல உன்கிட்ட ஓடுற அளவுக்குலாம் எனர்ஜி இருக்குன்னு அதுவும் அந்த மொக்க கேம வளர்றதுக்கு நீ ஓடுறிய அதுவே பரவாயில்லதான் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வேறமா வெளியில காத்து வாங்கலான்னு போனேன் அவ்வளவுதான் ஆனா ஒரு நாள் முழுக்க அந்த டெட் கேம் வளர்றதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல நீ அதுக்குன்னு அதை டெட் கேம் எல்லாம் சொல்லக்கூடாது ஆமா பின்ன அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த கேம் அதை இப்படிதான் என்ன சொல்லுவாங்க இப்பெல்லாம் அது யாருமே விளாடுறது இல்ல இருந்தாலும் அதனால தான் எனக்கு ஒரு பூத்தணி கிடைக்குது ஒரு நம்பிக்கையும் வருது சரி ஏதோ ஒண்ணு நீ ஏதோ ஒண்ணு பண்ணு நான் கழுத்துல டவல போட்டுன்னு யாராச்சும் ஓடுவாங்களா இதனால உனக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும் இப்படி சொல்லிட்டு அவ போறாளா அங்க அவங்க அம்மாவும் ரொம்ப ஸ்மைல் பண்றாங்க இதுக்கப்புறம் அவன் காலேஜுக்கு வரான் அவங்க டீச்சரும் கேக்குறாங்க ஆமா நீ வந்து டிசைட் பண்ணியா இல்லையா காலேஜா இல்ல ஒர்க்கா நான் ரொம்ப இந்த வாட்டி சீரியஸா இருக்க அதனால கூடிய சீக்கிரத்துல நான் டிசைட் பண்றேன் உன்னை பார்த்தா ரொம்ப கான்பிடென்டா தெரியுது எனக்கு தெரிஞ்சு நான் கொடுத்த அந்த புக்கை தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு கூட அவன் பேச ஆரம்பிக்கிறான் அங்க ஃப்ரெண்டுக்கும் நல்லாவே புரியுது ஏய் நீ வந்து ஏதோ நல்லாவே மாறி இருக்க அப்படியா நான் வந்து எதுக்கு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியலன்னா காலையில எல்லாம் நான் ஓடுவேனா தான் டிஃப்ரெண்டா தெரியறேன் போல இல்ல என்னால அப்படின்னு சொல்ல முடியல ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் தெரியுற ஆனா அதுக்குள்ள அந்த ரெண்டு பேர் காசெல்லாம் போடுங்க வருவாங்களே அவங்க வராங்க என்னப்பா ஏதோ காலையில ஓடுற அப்படி இப்படின்லாம் எல்லாம் கேள்விப்படுறோம் நீ வந்து இப்ப பிசிக்கலா ரொம்ப ஆக்டிவா இருக்கனா அப்போ எங்களோட தோணெல்லாம் உனக்கு தேவையில்லை அதானே இல்ல அப்படின்னு என்னால சொல்ல முடியாது அப்ப எதுக்கு இந்த பிட்னஸோட கதை இவங்க அந்த ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கையை வச்சு அமுக்க ஆரம்பிக்கிறாங்களா இவனுக்கு அந்த பழைய விஷயம் தான் போகுது அதாவது அந்த கேம் பிளட் டெஸ்ட் வந்து வயத்துல ஒரு போடு போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் திரும்ப அவனோட கண்ணிய போட்டு இறக்கியிருப்பாரா அதெல்லாம் ஆளுக்கு நேபம் வந்தோடனே அவன் ரொம்ப கோவம் ஆயிடறான் அந்த பைத்தியக்காரன் அவன் வந்து எனக்கே இறக்குனால அடுத்த வாட்டி அவனுக்கு ஆறு இன்ச்சு இறக்கலான்னு இருக்கேன் அதுவும் கண்ணுக்குள்ள விட்டு ஆட்ட போறேன் இதெல்லாம் கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போயிடறாங்க இவன் வந்து யார பத்தி பேசுறான் நம்மள பத்தி பேசலல உடனே நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி முறைக்க இவங்க வந்து ரொம்ப பயந்துடுறாங்க அப்புறமா எங்க கிட்ட பேச நாங்க வந்து இப்ப போறோம் இல்ல இல்ல நான் வந்து வீடியோ கேம் பத்தி தான் பேசினேன் இல்ல டியூட் நீங்க ரெஸ்ட் எடுங்க ரொம்ப ஒர்க் பண்ணாதீங்க இப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஓடி போயிடுறாங்க அவங்க வந்து என்ன தப்பா ஆத்துக்குனாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல நீ கரெக்டான தான் பண்ணிருக்க அந்த மாதிரி ஜோக்கரங்களுக்கெல்லாம் இதுதான் கரெக்டான வார்த்தைய இதுக்கப்புறம் அவன் ரியனாக்கு பார்க்ல வெயிட் பண்ணிருக்கானா ரியனா தான் ரொம்ப லேட் பண்ணிருக்கான் அங்க இப்படி இவன் கண்ண மூடும்போது திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இவன் வந்து வேற ஒரு ஏரியாக்கு போயிடறான் அங்க இவனுக்கும் புரியல நான் எப்படி இங்க வந்தேன் அங்க மார்ட்டின் மாதிரியே வேற யாரும் நிக்கிறாங்களா ஏ மாட்டின் நீ அது இப்பதான் ஆளே நோட்டீஸ் பண்றான் அது மாட்டினல இல்ல அது காமோய் தான் ஆமா நீ வந்து எதுக்கு எப்பயுமே அந்த வாக்துறவுல என்ன அசிங்கசியமா திட்டுற அதாவது டிராஷ் குப்பை அந்த மாதிரி நீ வந்து நான் சொன்ன மாதிரி டெஸ்லாவோட ட்ரைனிங்க்கு போயிருந்தேனா உன் டிராஷ்னு கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுறது சரி என்ன பண்றது அதை வந்து என்னால மாத்த முடியாது ஆனா ஒண்ணு நீ சொன்ன மெத்தட வச்சு நான் திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஓ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிக்கலான்னு பாக்குறேன் நீ இப்படி சொல்லும் போது எனக்கு வேற ஒருத்தவங்களோட ஞாபகம் தான் வந்து எனக்கும் நல்லாவே புரியுது இந்த மாதிரி நான் எப்படி இங்க வந்து மாட்டினோ அது அதே மாதிரி நீயும் தானே மாட்டிருக்க அதாவது நீயும் என்ன மாதிரியே பண்ணி அந்த கான்செல்ல வெடிக்க வச்சிருக்க நீ என்ன பேசினு இருக்க எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல அது வந்து நாளா இல்ல அப்படின்னு ஒரு சிச்சிக்கினே போறாரு சரி தெரியாத ஒன்று நீ அதை முடிக்க பாரு அதுக்கப்புறம் நம்ம ரியல் லைஃப்பை பற்றி பேசலாம் இப்படி ஒன்று யோசனை இருப்பானா திடீர்னு பார்த்தா என்னோட மூஞ்சில ஏதோ ஒன்று வந்து பத்து இங்கே ஏந்துக்கிறான் என்ன நீ வந்து தூங்கிட்டியா ஆமாம் இப்போ எதை வச்சு அடித்த ஏதோ புசு புசுன்னு ஏதோ தலைக்காணி வச்சு அடித்த மாதிரி இருக்கு ஆமாம் எனக்கும் வேற வழி இல்லை இந்த மாதிரி இதை வச்சு தான் எழுப்புற மாதிரி எனக்கும் நிலமை இருந்தது சரி நீ என்ன பண்ணுன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் ஒரு சீக்கிரட்டு சரி அதை விடு நீ ஆர்பிஜிக்குள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கியா கண்டிப்பாக நான் வந்து தயாராக தான் இருக்கேன் இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்துட்டு அந்த டிவைஸ் எல்லாத்தையும் செட் பண்ணுறான் திரும்பவும் வந்துட்டேன் இந்த ஆர்பிஜிக்குள்ள போறதுக்கு இந்த வாட்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன் ஏன்னா கடந்த ஒரு மாசமா நான் பயங்கரமா உழைச்சிருக்கேன் இந்த வாட்டி நான் திரும்ப இந்த ஆர்பிஜிக்குள்ள போக போறேன் ஃபுல் டைவ் ஆர்பிஜி இஸ் சீட்டர் தன் த ரியல் லைஃப் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து இங்கே முடியல இந்த அனிமை வந்தா சேர்த்த முடியுது ஏன்னா இந்த அனிமைக்கு சீசன் டூ இன்னமும் ரிலீஸ் ஆகல வந்தா நான் கண்டிப்பா போறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆடியன்ஸ் கிட்டேயே இதோட கண்ட்ரோலை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இதுக்கப்புறம் அவங்க கேமுக்குள்ள போவான் போயிட்டு அங்க சண்டை போட்டு ஜெயிச்சிருவான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா இருப்பாங்க ஆனா இந்த அனிமே சொல்ல போனா நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா நான் இதுல ஃபைட்டுக்கும் பவருக்கும் நான் இதை ஒன்னும் போடவே இல்லை இதுல இருக்க காமெடி ஹியூமரு நம்ம ஹீரோ எப்படிலாம் எல்லாம் அவஸ்தப்படுறான் அதெல்லாம் பார்த்தேன் கொஞ்சம் எனக்கு பண்ணா தெரிஞ்சது அதுக்காக தான் நான் இந்த அனிமே போட்டேன் தவிர இதுல வந்து ஓவர் பவர் இருக்கு அப்படி இப்படின்னு நான் எதுவும் போடல ஆனா அதுலயும் சில பேர் இது மொக்கியா இருக்கு அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணாங்களா கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்தது அவ்வளவுதான் சரி இதுக்கப்புறம் உங்களை வேற லெவலான ஒரு அனிமையில சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது